வெல்கம் டு மை சேனல் ஹோம் என்டர்டெயின்மென்ட் அண்ட் பிளாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, மோஸ்ட் ஆஸ்க்ட் क्वेश्चन கூட சொல்லலாம், என்னன்னா எங்க வீட்ல இருக்கிற அந்த ஆட்டுக்கல் அம்மைக்கல் பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அத பத்தி இன்னைக்கு நாங்க ஒரு சும்மா ஒரு பிளாக் மாதிரி எடுத்துறோம், நான் பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. இந்த ஆட்டுக்கல் இது நாங்க எப்படி வந்து நாங்களே பிளான் பண்ணோம். நார்மலா நீங்க வந்து எப்படி உங்க வீட்ல என்ன ஆட்டுக்கல் இருக்கோ அதே கூட நீங்க வெச்சுக்கலாம். நாங்க என்ன பண்ணேனா, ஃபர்ஸ்ட் கீழ வந்து ஒரு சில ஒரு மாதிரி கட்டிட்டோம், அதுக்கு மேல ஸ்லாப்ல வந்து குட்டியா ஒரு குழி மாதிரி பண்ணிட்டு இந்த ஆட்டுக்கல் அமைக்கல் வந்து அப்படியே வந்து பதிச்சிட்டோம் கீழ. சோ இது மூவ் ஆகாது, அப்படியே செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க நார்மலா என்ன ஆட்டுக்கல் அமைக்கல் யூஸ் பண்றீங்களோ அத கூட நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். இந்த ஆட்டுக்கல் அமைக்கல் வந்து நாங்க வந்து கிரானைட்ல போட்டுருக்கு, இது அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஆட்டுக்கல் பாருங்க, நாங்க எல்லாமே ஃபுல்லா பிளாக்ல இருக்கணும்னு சொல்லி பண்ணிருக்கேன். இந்த ஆட்டுக்கல் இருக்கிறது வந்து எங்க அம்மா வீட்டுல வந்து இப்ப இந்த ஆட்டுக்கல் இருக்கு. இன்னொரு வந்து நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க, அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா வீட்டுல தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். சோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க திருப்பி ஹஸ்பண்ட் வீட்டுல அதே மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணி கட்டணும். நீங்க வந்து புதுசா வீடு கட்டுற மாதிரி இருந்தா சோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி உட்காந்துட்டே வந்து ஆட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும், ரொம்ப ஆட்டுறதுக்கு ஜாலியா இருக்குது. சொல்ல போனா ரொம்ப மெனக்கெட்டு ஆடணும் அப்படின்னு கிடையாது, ஏன்னா பாக்குறதுக்கு நிறைய பேர் அழகா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோவே நாங்க எடுக்கிறோம். அதே மாதிரி அம்மிக்கல் அம்மி அதே மாதிரி பாருங்க, நல்லா கொத்தி இருக்கிறாங்க, நல்லா சொர 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 நல்லா கொத்தி இருக்காங்க. சோ நம்ம ரெண்டு அரை அரைச்சாவே போதுங்க, நல்லா நீட்டா சூப்பரா வந்து நம்மளுக்கு சட்னியோ இல்ல மசாலோ எது வேணும் அரைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு அழகா இருக்கு. இதோட டிசைனும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த கல்லு வந்து கீழே விழுகாம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதுல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், எங்கேயும் நிகராது. நம்ம பழைய மாடல் அம்மியில எப்படி இருக்கும்னா வந்து அங்க நிக்க வச்சோம்னா வந்து எங்கேயாச்சும் வந்து ஒரு கல்லு வைக்கணும் ஏதோ ஒன்று வைக்கணும், சோ கீழே விழுந்துரும். இது பயம் இல்லாம இதே மாதிரி வந்து நின்றுக்கும், ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி நாங்க பார்த்து வந்து செஞ்சோம். இது எங்களோட ஓன் பிளான், இது மாதிரி வந்து பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு நாங்க இது மாதிரி வந்து என்ன பண்றேன்னா, நம்ம வீட்லயே வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல பின்னாடி வந்து ஏதோ ஷெட் மாதிரி போட்டுமே நாங்க வந்து பண்ணிக்கலாம். புது வீடு கட்டுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். சோ நீங்களோட பழைய வீடே வந்து ரெனோவேட் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். சோ இது ஒரு சும்மா ஒரு ஐடியா தான், இதுலயே வந்து உங்களுக்கு வேற மாதிரி பிளான் கூட பண்ணிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இது பண்ணோம், சோ அது நல்லா இருக்கும். நீங்க வேணா இது மாதிரி புது வீடு கட்டுறேன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஆட்டங்கல்ல நம்ம சட்னி அரைக்கும் போது டேஸ்ட் தனிங்க, என்னதான் மிக்சியில நீங்க வச்சு பாருங்க அந்த டேஸ்ட் வராது. சோ இதுல வந்து நம்ம போட்டு நம்ம சட்னியோ இல்ல மசாலாவோ ஏதோ ஒன்று ஆட்டி நம்ம செஞ்சு பார்த்தோமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுல ஆட்டி நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா போய் பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன், அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட்டாங்கல் அமைக்கல் எப்படி இருக்குன்னு. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து எங்களுக்கு புது வீடு நாங்கள் கட்டுறோம், இது எங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போடுங்க, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஒரு நல்ல பிளானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தலைக்குமா அங்கே நாங்கள் இன்னொரு ஃபர்ஸ்ட் முன்னாடி கொஞ்சம் வீடியோவில் பார்த்தது வந்து பிளாக் கலரில் ஃபுல்லாக நாங்கள் கிரானைட்டில் பண்ணியிருந்தோம். இதை வந்து நாங்கள் சும்மா டைல்ஸ் ஒட்டி இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு இப்படி பண்ணோம். இந்த ஆட்டங்கல் அமைக்கல் வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அவங்க பண்ணுறது கிடையாது, நான் கேட்டு பார்த்தா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க பண்ணுறது இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட நார்மல் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்கல்ல அந்த ஆட்டங்கல் அமைக்கல் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாப் வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இது பாருங்கள், இதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் கிரானைட் ஷாப்பில் அது மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ கவர் அப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், நீங்கள் கேட்டு பாருங்கள் வேறு ஏதாச்சும் கிரானைட் ஷாப்பில் இது மாதிரி செய்கிறாங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். இந்த மாடலில் இது செய்கிறாங்களா அம்மிலாம் வந்து இது மாதிரி செய்கிறாங்களான்னு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பழைய வீட்டில் தான் வந்து இது மாதிரி ரெனோவேட் பண்ணோம், புதுசால எதுவும் பண்ணல. பழைய வீட்டில் இருந்த இடத்துல ரொம்ப நாளாக வந்து ஆட்டங்கல் அமைக்கல் வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட பழைய வீட்டில் வந்து இது மாதிரி ரெடி பண்ணோம், புது வீட்டில் தான் இப்படி பண்ணணும்னு கிடையாது. நாங்கள் உங்களோட பழைய வீட்டில் சப்போஸ் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான், மற்றபடி வந்து இதிலே நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்கட்டு இந்த ஒரு பிளாக் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தது வந்து இன்னொரு எங்கள் அம்மா வீட்டில் பண்ணது, இது என் ஹஸ்பண்ட் வீட்டில் பண்ணது. இது பாருங்க, நல்ல குழி அகலமாக இருக்குது, ஆட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப வெயிட் பெருசாக வெயிட்டும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஆட்டிக்கலாம், நம்ம உட்காந்துட்டு ஆட்டிக்கலாம். நான் நிறைய வீடு வந்து சட்னி அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது மாதிரி பண்ணி போடும்போது. அதே மாதிரி இது அம்மியில் அரைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது, இது மாதிரி நல்ல கல் வந்து நல்லா கொத்தி இருக்காங்க. ஸோ அதனால் அம்மியில் அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக அரைப்படும், இதுவும் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டங்கல் அமைக்கல் டூர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டைட்டில் போடுறோம். சரி, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புது வீட்டில் வந்து கட்டி பாருங்கள். அதே மாதிரி பழைய வீட்டில் இருந்தாலும் ரெண்டு பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி
பாக்கிறமா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. பை பை டு ஆல்.